வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். கோவை தெற்கு தொகுதியில் வந்து ரீகவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலுத்து இப்போ வந்து கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் அந்த மாவட்ட ஆட்சியர் அந்த கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க. ரீகவுண்டிங் பண்ணணும், மறு எண்ணிக்கை, வாக்கை வந்து மறு எண்ணிக்கை பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க ரீகவுண்டிங்க்கு. ப்ளஸ் வந்து இது வந்து வாக்கு சதவீதம், யார் யார் எந்தெந்த கட்சி எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. ப்ளஸ் மக்கள் நீதி மையம் துணைத்தலைவர் மகேந்திரன் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். அதாவது அந்த கோவை வாக்கு எண்ணும் மையம் GCT கல்லூரி, அங்கே வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் வந்ததே பல பேருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினுச்சு. அது அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இரவில் வந்து இரவுல கண்டெய்னர் வந்தது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், வாக்கு எண்ணிக்கை நடந்த அன்னைக்கு நடந்த குளறுபடிகள். 23 சுற்றில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் முன்னிலையில் இருக்கார். மூணாவது இடத்துல இருந்த வானதி வந்து கடைசி 3 ரவுண்டில் முதல் இடத்துக்கு வர்றாங்க. ஒரு இதில் பார்த்தா 1500 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சான்னு சொல்கிறாங்க, ஒரு இதில் 1700 ஓட்டுங்கிறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு நம்பர் சொல்கிறாங்க. இது ஏதோ பெரிய குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில் பேச்சு, பொதுமக்கள் மத்தியில் பேச்சு, பொதுமக்களும் நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டோம்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இந்த தோல்வியை ஒத்துக்க முடியாதுன்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுத்து இப்போ வந்து கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் மனுவாக கொடுத்துருக்காங்க. மறு ஓட்டு எண்ணிக்கை, அந்த வாக்கு எண்ணிக்கையை திருப்பி நடத்தணும் அப்படின்னு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல, அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு தேர்தல் அப்படின்னா அந்த தேர்தலில் வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு, எத்தனை சதவீதம் வாக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதான் முக்கியம். இதில் வந்து திமுக வந்து அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1,56,85,421 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.30% அவங்க ஓட்டு வாங்கி நம்பர் 1 அவங்க தான் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைய. அடுத்ததாக அதிமுக 1,43,85,410 ஓட்டு, 33.60% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க ரெண்டாவது இடம். இதில் தேர்டு பிளேஸ் வாங்கியிருக்கிறவங்க வந்து நாம் தமிழர் கட்சி. அவங்க வந்து 29,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29,00,000ங்கிறது ஆல்மோஸ்ட் போன தடவை எவ்வளோ ஓட்டு வாங்கியிருந்தாங்களோ அதை அப்படியே டபுள் பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அவங்க 3.85 வாங்கியிருந்தாங்க, இப்போ 6.85%. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸு. கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டு வராங்க. அவங்களுக்கு எல்லா, அதாவது யூனிஃபார்மாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைஞ்சது 10,000 ஓட்டு, 12,000 ஓட்டு, 15,000 ஓட்டு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹைலி அப்ரிஷியபிள். ஏன்னா 3.85%லேருந்து 6.85%, ஆல்மோஸ்ட் 7% டபுள் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் இது. அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலைன்னா கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல தான் மக்கள் நீதி மையம் கோட்டை விட்டுருக்கு. கட்சியை ஆரம்பித்து முத முதல்ல சின்னம் வாங்கி 18 நாள் தான் பிரச்சாரம் பண்ண டைம் கிடச்சி 2019 பாராளுமன்ற தேர்தலில் 3.45% 15,00,000 ஓட்டு வாங்கின கட்சி, கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆகி இவ்வளோ கட்டமைப்பெல்லாம் விரிவுபடுத்தி கூட்டணியெலாம் அமைச்சு இப்போ 10,00,000 ஓட்டு வாங்கியிருக்குன்னா எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். 3.4%லேருந்து 2.2%க்கு வந்திருக்கு. 3.45%லேருந்து மேலே தானே போகணும். 15,00,000 17,00,000 போகிறத விட்டுட்டு 15,00,000 10,05,000 குறையிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? 15,00,000 ஓட்டுலேருந்து 10,00,000 ஓட்டாயிடுச்சு. இது வந்து எந்த இடத்துல தப்பு நடந்துச்சு அப்படின்னு கட்சி வந்து ரொம்ப சீரியஸாக இதை வந்து கவனிக்கணும். ஏன்னா மக்கள் முத முதல்ல வர்றப்பவே 15,00,000 ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அதுலேருந்து 15,00,000 இல்லை 16,00,000 17,00,000 18,00,000 போகிறத விட்டுட்டு 15,00,000 10,00,000 போயிட்டீங்களே, 10, 9, 8 போயிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? 2.2% வந்துட்டீங்களே 3.45%. இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு டீ க்ரோத் இல்லை, க்ரோத்து வரணும்ல, க்ரோத்து கம்மியாக வந்தால் கூட பரவாயில்ல.
3.45லேருந்து 3.55 வந்திருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை 3.45 திரும்ப வந்திருந்தால் கூட பரவாயில்ல. 2.2க்கு போனது வந்து என்ன விதமான வேலை நடந்திருக்குன்னே தெரியலையே. இன்னும் அதை டீப்பாக போனோம் அப்படின்னா ஒரு 40-50 தொகுதியில் மட்டும்தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 10,000 ஓட்டு இப்போ மதுரை வாயில் தொகுதியில் 33,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆலந்தூரில் 21,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வேளச்சேரி அந்த மாதிரி தொகுதிகளில் ஒரு 45-50 தொகுதியில் டீசெண்டாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் 3வது பிளேஸ் நிறைய இடத்துல வந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் 60-70 தொகுதி, 135 தொகுதியில் மீதி இருக்கிற 60-70 பார்த்தோன்னா பல தொகுதிகளில் 100 ஓட்டுக்கு கீழெல்லாம் வந்திருக்கு. எப்படி 100 ஓட்டுக்கு கீழே வரும்? 100 ஓட்டுக்கு கீழே, 50 ஓட்டுக்கு கீழே சில தொகுதிகளில் பார்க்குறப்ப ஷாக்காக இருக்குது. ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்காமல் 0 போட்டிருக்காங்க. மற்ற வேட்பாளருக்கெல்லாம் நம்பர் இருக்குது, 0 இருக்குது, 900 ஓட்டு இருக்குது, 300 ஓட்டு இருக்குது, 100 ஓட்டு இருக்குது. இதெல்லாம் எப்படி என்ன வேலை பார்த்துருக்காங்க அந்த தொகுதியில்? சின்னத்தை பிரபலப்படுத்த என்ன பண்ணாங்க? என்ன மாதிரி கட்டமைப்பு இருக்குது? என்ன தான் வேலை பண்ணாங்க இந்த எலெக்ஷன் மனு வேட்புமனு தாக்கல் பண்ணதுலேருந்து? என்ன தான் வேலை பண்ணாங்க? என்ன தான் கட்டமைப்பு இருக்குது? இவ்வளவு மோசமாவா? ஒரு 100 ஓட்டு கூட வாங்க முடியாதா? அப்படி என்ன தான் பிரச்சாரம் பண்ணாங்க? ஸோ அதாவது நம்ம சொல்லலாம், எங்களுக்கு வந்து தனியாக டிவி கிடையாது, எங்களுக்கு வந்து கையில் பணம் இல்லை, நாங்கள் ஓட்டுக்கெலாம் பணம் கொடுக்கலன்னு சொல்லலாம். ஆனால் அதையே தானே நாம் தமிழில் இருக்கோம். அவங்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, அவங்களுக்கும் தனியாக டிவி சேனல் கிடையாது. அவங்க இத்தனைக்கும் மக்கள் நீதி மய்யம் மாதிரி திராவிடத்தையும் ஓகே அப்படின்னு சொல்கிற கட்சி, அப்படி இருக்கிறப்ப அவங்க தமிழ் தேசியங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு புது கருத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி யூனிக்காக அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கட்டமைப்பை வளர்க்குறதுக்கு நல்லா ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதுதான் இங்கே முக்கியம். ஈகோ பார்க்காம, யார் பெரிய ஆள்னு பார்க்காம, ஸோ அந்த கட்சி கட்டமைப்பை சரி பண்ணி கரெக்டாக ஒரு கைடன்ஸ் கொடுத்து சரியாக வேலை நடக்கணும். அதுதான் இங்கே வேலை நடக்கலை. மற்றபடி வேறு பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்கே தவிர எது தேவையோ அது இல்லை. பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ பர்ஃபார்மன்ஸை எங்கே காமிச்சிருக்கணும்? ஓட்டிங் பர்சன்டேஜில் காமிச்சிருக்கணும். 3.45லேருந்து 4.45ஓ 5% ஓட்டு வாங்கியிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு 2.2 போய் நிற்கிது. 15 லட்சம் ஓட்டுலேருந்து போய் 10 லட்சம் ஓட்டில் நிற்கிது. இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக கட்சி கவனிக்கணும். இல்லை இதே நிலைமை தொடர்ந்ததுன்னா தேமுதிக மாதிரி ஆகிடும். தேமுதிக இப்போ டெபாசிட் கூட வாங்கலை பிரேமலதா, அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. இதை வந்து உடனே கவனிக்கணும் கட்சி. மக்கள் நீதி மய்யம் துணைத் தலைவர் மகேந்திரன் அவர்கள், டாக்டர் மகேந்திரன் சிங்கநல்லூரில் ஜெயிப்பார்னு எதிர்பார்த்தோம், 3வது பிளேஸ் வந்திருக்காரு. அவர் வந்து மக்களோட தீர்ப்பை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன், மக்களோட முழு ஆதரவை பெற தொடர்ந்து உழைப்பேன், மக்கள் நல்வாழ்வை உயர்த்தவும் தொடர்ந்து உழைப்பேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதே மாதிரி புதிதாக பதவியேற்க உள்ள திரு முக ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. உங்கள் ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி, நல்லாட்சி அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த தேர்தலில் வந்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் இவ்வளவு வாக்குகள், முத தேர்தலே வெற்றிக்கு மிக அருகில் சென்றிருக்கிறார், அவருக்கு நம்ம என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. நம்மவர் அவர்களுக்கு விழுந்த ஒவ்வொரு ஓட்டும் நேர்மையாளரின் ஓட்டு, வாய்மைக்கு கிடைத்த ஓட்டு, அந்த நேர்மைக்கு வாக்களித்தவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வெற்றி பெற்ற கல்கத்தா, அது வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்க முதலமைச்சர் இவங்க மம்தா பானர்ஜி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மக்கள் நீதி மய்யத்தின் சார்பாக உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்லாட்சி, ஏற்கனவே நீங்கள் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த முறையும் இதே மாதிரி செயல்பட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுக்கு மக்கள் நீதி மய்யம் சார்பாக மகேந்திரன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதில் சொல்லியிருக்கிறது என்னென்னா, கேரளா வந்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் உயர்ந்த இடத்துல நீங்கள் தான் கொண்டு போய் வச்சுருக்கீங்க. இன்னொரு முறையும் நீங்கள் வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் இந்த ஆட்சியிலையும் எட்டனதர் டென்யூர் நீங்கள் வந்து சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மய்யம் சார்பாக வாழ்த்திருக்காரு. மக்கள் நீதி மய்யத்தை சார்ந்த பல்வேறு வேட்பாளர்கள் போட்டியிட்ட பத்மபிரியா 33,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஸ்னேகா மோகன்தாஸ் நன்றி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பல்வேறு வேட்பாளர்கள், செந்தில் ஆறுமுகம், அந்த மாதிரி சிவ இளங்கோ, அவங்கெல்லாம் 3rd பிளேஸ், நிறைய இடத்துல 3rd பிளேஸ் வந்திருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாமே நன்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த அர்பன் ஏரியா, தாம்பரம், பல்லாவரம், மதுரை வாயில், அந்த மாதிரி ஏரியா, சைதாப்பேட்டை, ஸோ அந்த அவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆத்ம பரிசோதனை, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டிய நேரம். 15 லட்சத்துலேருந்து ஏன் 10 லட்சமாக ஆனோம் அப்படிங்கிறத வந்து கண்ணுங்கருத்துமாக கவனித்து தவறுகளை களைஞ்சு திருப்பி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சைடில் வந்து மக்கள் நீதி மய்யம் திருப்பி வரணும், மீண்டு எழுந்து வரணும். அதை வந்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் செய்வார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.